ஹேய், கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க லேட் ஃபர்ஸ்ட் லவ்வோட அடுத்த எபிசோட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிற எஸ்எஸ் வாய்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த எபிசோடு எதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோ வந்து எப்படின்னு கிட்டே பேசுகிறான். ஏ, அவள் இருக்காளாடா அப்படின்னு கேட்ட உடனே, எதுக்காக நீ அவளை பார்க்க வந்திருக்க அப்படின்ட்டு யுபின் கேட்குறான். என் ஃப்ரெண்டுடா அவள், தயவுசெய்து சீக்கிரம் சொல்ல, நான் போய் அவளை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் போது, அவளை அவள் இன்றைக்கி வரல, அவங்க வீட்டில் தான் இருப்பாள் இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ கிளம்பும் போது, ஒரு நிமிஷம் இல்லை, இதோட பேக் அவள்து தான், இந்த பேக் அவகிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ இப்போ தான் கேட்குறான், சரி அதெல்லாம் விட, நீ வந்து எதுக்காக வெளிநாட்டை விட்டு ஓடி வந்த சடனாக இங்கே சொல்லாமல் கொள்ளாமல் எதுக்கு இங்கே மறைஞ்சு நிற்கிற? அது மட்டும் இல்லாமல் நீயும் அவளும் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்களே, அது என்னன்னு கேட்குறாரு. உடனே இவன் சொல்கிறான், நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சயின்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எங்கள் அப்பா எக்கனாமி தான் படிக்கணும்ன்ட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாரு, அதனால தான் அவர்கிட்ட சொல்லாமல் நான் இங்கே வந்துட்டேன். ஹீரோயினோட ப்ராப்ளத்தை சொன்னாலும் உனக்கு புரியாது, நீ நம்பவும் மாட்டே அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே ஹீரோ கேட்குறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மரியாதையாக சொல்லு, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கேட்குறான். இந்த பையனும் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறான், ஆனால் ஹீரோ நம்ப மாட்டான். ஃபிசிக்ஸ் தான் படிக்க பிடிக்குதுன்னு சொன்னேன், ஆனால் இப்போ பார்த்தா கதை எழுதிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்கான். சரி சரி, நான் ட்ரீட்மெண்ட் போகிறேன்னு சொல்லிட்டு என்னை முட்டாளாக்கலான்னு ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீ நம்பவே மாட்டே, அதனால தான் எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை எங்களோட விட்டுடு, நீ தலையிடாதன்னு நான் சொன்னேன் அப்படின்னு இவன் சொல்லிடுறான். என்னவோ பண்ணி தொலைங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பிடுறான். சரி, நீ நம்புறியோ நம்பலையோ, எங்களோட ஒர்க்கை நாங்கள் பார்க்குறோம், உன்னோட ஒர்க்கை நீ பாரு, இது பேக் எடுத்துகிட்டு போய் அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல நைட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கா அவள் ஃப்ரெண்டுக்காக. அங்கே என்ன ஆகுதுன்னா, அவளோட மொபைலில் பேட்டரியும் இல்லாமல் போயிடுது. சே, இவ்வளோ நேரம் ஆகியும் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அவள் முழிச்சிட்ருக்கா. ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கா அவள், இப்படியும் அப்படியும் திரும்பி திரும்பி பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுறா. சரி, நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம இங்கேருந்து போயிடலான்னு அவள் கிளம்புறா. பார்த்தா ரெண்டு பேர் பின்னாடி இருந்து இவளை தொடுறானுங்க. வந்து இவளா பயங்கரமாக பயந்துடுறா. இவனுங்க கிட்ட கிட்ட வரானுங்க, அவளும் பின்ன பின்ன போகிறா. யார்டா நீங்கள், எதுக்குடா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. நைட்டு இந்த டைம்க்கு நீ வர வெளியில, நாங்கள் எதுக்கு வந்திருப்போம் அப்படின்னு ஒன்று, நீ திருடனாடா அப்படின்னு கேட்குறா. என்கிட்ட காசெல்லாம் எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்ட்டு இவள் சொல்கிறா. அதுக்கு அவனுங்க சொல்கிறானுங்க, மா நீ இருக்கும்போது எதுக்குமா காசு, எங்களுக்கு நீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை துரத்துறானுங்க. இவளும் ஓட ஆரம்பிச்சிடுறா. ஓடி போய் என்ன பண்ணுறான்னா, ஒரு இடத்துல தவறி விழுந்துடுறா. இவனுங்க வேணுன்னே இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி கிட்ட கிட்ட வந்துட்டே இருக்கானுங்க. இவளும் ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. கரெக்டாக அந்த டைம்க்கு ஹீரோ வந்துடுறான். ரெண்டு பேரையும் அடி அடினு அடித்து துரத்திடுறான். ஹீரோ உடனே வந்து இவளை தூக்குறான். தூக்கி விட்டுட்டு கேட்குறான், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ஒன்றும் பண்ணலைல்ல உன்னை அவனுங்க அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு முட்டிலெல்லாம் அடிபட்டுருக்கு. உடனே ஹீரோ மேலேயே சாஞ்சிட்டு அழறா, நீயாவது டைமுக்கு வந்திய, நல்ல வேலை, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இவனும் அப்படியே அவளை எழுப்பிட்டு அவன் மூஞ்ச க்ளோஸ்அப்பில் பார்க்குறான். அப்போ உடனே இவன் கேட்குறான், ஏ நான் தண்ணியில் விழுந்தப்ப நீ தானே என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதோட நமக்கு பழைய விஷயத்த காட்டுறாங்க. 2007 வந்துட்டு இவங்க எல்லாரும் ஒரு கேம்புக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஒரு புக்கு படிச்சுட்டு ஒரு கார்டு மாதிரி இருக்க அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா, சென்கிட்ட வந்து ரெண்டு பேர் கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் பார்த்தோம் இல்லையா. ஹீரோ வந்து அவங்க எல்லாரையும் அடித்து துரத்துறாரு. அதை எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து ஒளிஞ்சு இருந்து தனியாக நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் ஒருத்தன் வந்துட்டு ஹீரோவை எட்டி உதச்சி தண்ணியில் தள்ளி விட்டுறான். சென்னுக்கு வந்துட்டு நீச்சல் தெரியாததுனால அவள் கரையிலேயே நின்று ஐயோ ஐயோ அண்ணா வாங்க வாங்கன்னு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவள் வந்து இங்கேருந்து கத்துறா, நான் யாரனா கூட்டிகிட்டு வந்துடுறேன் போய் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அவள் ஓடிடுறான். அப்போ ஹீரோயின் தான் அங்கேருந்து வேகமாக போகிறா. வேகமாக போயிட்டு அங்கே அவள் கண்ணாடியை கயட்டி போட்டுட்டு தண்ணியில் குதிக்கிறா. அப்போ கடைசியாக தண்ணியில் ஹீரோ இருக்காரு. இப்போ போய் காப்பாற்றுறா. இந்த சீன் தான் ஹீரோ காப்பாப்ப ஞாபகம் வந்துட்டே இருக்கிற சீனு. கரையில் இழுத்துட்டு வந்து போட்டுரு. அதுக்கப்புறம் அவள் கண்ணாடியை தேடி பார்க்குற, கண்ணாடியை காணும். அந்த டைமுக்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் வருது, சீக்கிரம் உடனே கிளம்பிவான்னு சொல்லிட்டு. இவள் வேக வேகமாக எழுந்து கிளம்பும் போது ஹீரோ வந்து அவளோட காலை மட்டும் பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இவள் ஏதோ எமர்ஜென்சியாக போகிறதுனால அப்படியே விட்டுட்டு அவளும் அங்கேருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் சென்னு வந்துட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டி பர்சன் ஒருத்தரை கூட்டிகிட்டு வேகமாக அவள் வந்துட்டுருக்கா. இவன் கரையில் இருக்கிறத பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் போய் எழுப்புறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோ இவளை பார்த்துட்டு இவன் தான் நம்மளை காப்பாற்றினா போல அப்படின்னு நினச்சிக்கிறான். அதை தான் இப்போ காட்டுறாங்க. இப்போ வந்து ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. உடனே இதெல்லாம் ஹீரோ யோசித்து பார்த்துட்டு நின்றுட்டு
வந்துட்டு ஹீரோனியே பார்த்துட்டு இருக்கான். தோளிலேருந்து யாரோ இவங்க ரெண்டு பேரையும் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஹீரோவும் கொண்டு வந்து ஹீரோயினை அவங்க வீட்டாண்ட விட்டுட்டு உடனே கேட்குறான், உன்னை பற்றி எப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையா? அவன் சொன்னப்ப எனக்கு நம்ப முடியல, நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்கிறா, உண்மைதான் அப்படின்னு சொல்கிறா. அவனால் அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியல, ஹீரோயினும் எதுவுமே பேச மாட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து இறங்கி கிளம்பி போயிடுறான். யுபின்னோட அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. அவன் வந்து அங்கே அப்ராட்லேருந்து திருட்டுத்தனமாக படிக்கிற வேலையை விட்டுட்டு இங்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. மரியாதையாக போய் ஃபினான்ஸ் கற்றுக்கோ, மற்றபடி இந்த ஃபிசிக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டுருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. இவன் வந்து கத்துறான், எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு இவன் கற்றுட்டு இருக்கான். உடனே அவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ ஃபினான்ஸை கற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கு அப்புறம் நீ கம்பெனியை பார்ப்ப, கம்பெனியை எனக்கு அப்புறம் யார்ட்டா பாப்பா அப்படின்னு அவர் கேட்கும் போது, அதுக்கு தான் அங்கிள் இருக்கார்ல, அங்கிளை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஓங்கி பலார்னு ஆரஞ்சிடுறாரு. உடனே யுபின் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறான், தாத்தா உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணார், எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார், அங்கிளும் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவார், ஆனால் நீங்கள் என்னோடய அப்பாவாக இருந்துக்கிட்டே நீங்கள் எனக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டீங்க, என்னை புரிஞ்சிக்கவும் மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சோகமாக அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் வந்து பார்க்குறான், இவன் சோகமாக இங்கே உட்காந்துட்டு இருக்கான். உடனே அதுக்கப்புறம் இவனோட டீச்சர் இருக்கார்ல, அவர் தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சுமா, அவங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அவங்க அப்பா அடிச்சிட்டார் அவனை, அதனால தான் அவன் ரொம்ப சோகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உபின் ஏந்து பார்க்குறான், ஃபுல்லாக எல்லா இடமுமே இருட்டாகவே இருக்கு. அவன் லைட்டை போட்டு போட்டு பார்க்குறான், லைட்டும் ஆனே ஆக மாட்டுது, என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் அவங்க டீச்சருக்கும் மாறி மாறி கால் பண்ணுறான். பார்த்தா அவங்களோட நம்பரும் போகவே இல்லை. அதுக்கப்புறம் சடனாக லைட் எரியுது, ஹீரோயின் வந்து செல்லை வாசிச்சுட்டு இருக்கா. ரெண்டு பேருமே வந்துட்டு கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. யுபின் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, நீ இவ்வளோ சோகமாக இருந்தால் நான் எப்படிடா திரும்பி போகிறது, எனக்கு கண்டிப்பாக நீ வேணும், நீ வந்து ஃபிசிக்ஸை படிக்கணும், ஃபிசிக்ஸை தெரிஞ்சிக்கணும், சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதே மாதிரி டீச்சரும் சொல்கிறாரு, கண்டிப்பாக எனக்கும் நீ வேணும்ப்பா, நீ ரிலாக்ஸாகவும் சந்தோஷமாகவும் இரு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஹீரோட ஆஃபீஸ் ரூமுக்கு ரொம்ப வேக வேகமாக ஓடி வந்து சொல்கிறான். ஹீரோ கிட்ட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இப்போ வந்து நம்ம ஹீரோயின் உடனே கிளம்ப போகிறானா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அதே நாள் இப்போ மறுபடியும் திரும்பி வருதான், அந்த நாள் கண்டிப்பாக ஹீரோயின் திரும்பி கிளம்பியே ஆகணுமா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வேக வேகமாக கிளம்பி யுபினோட லேபுக்கு வரான். அப்போ பார்த்தா அங்கே ஹீரோயினும் யுபினும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நாளுக்கு இங்கே வந்தியோ அதே நாள் திரும்ப வருது, ஸோ கண்டிப்பாக அதே நாள் வந்து நீ திரும்பி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யுபின் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் கேட்குறா, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அதுக்கு அப்படின்னு கேட்கும் போது, கரெக்டாக இன்னும் 1 மாதத்தில் அந்த நாள் வந்துடும் அப்படின்ட்டு யுபின் சொல்கிறான். உடனே ஹீரோ வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இன்னும் நமக்கு 1 மாதம்தான் டைம் இருக்கா அப்போ இவ கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு அவளோட செல்லவை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவள் ஃப்ரெண்டு வர, வந்த உடனே அவள் சொல்கிறா, ஏய் 1 மாதத்தில் நீ கிளம்புற, இந்த பேக் பூரா நான் பெரிய லிஸ்ட்டே எழுதி வச்சுருக்கேன், நீ போன உடனே என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டாக எடுத்து கொடுக்குறா. அப்போ 2012லேருந்து 2022 வரைக்கும் எந்தெந்த வருஷம் எந்தெந்த பிராண்டில் புது புது பேகு புது புது ஜர்க்கின் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் வாங்கி வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதியிருக்கான். நீ வாங்கலைனா கூட எனக்கு வந்து கம்பல் பண்ணி நீ வாங்க வைக்கணும், நம்ம அது கொஞ்சம் வருஷம் கழித்து விற்றா டபுளாக காசு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா பண்ணியிருக்கா. அதுக்கப்புறமா இன்னொரு லிஸ்ட்டை கொடுக்குறேன், அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா, இந்த 10 வருஷத்தில் எந்தெந்த டேட்லலாம் அதிகமான லாட்ரி டிக்கெட் வின் பண்ணியிருக்கோம் அந்த லாட்ரி டிக்கெட்டோட நம்பர் அந்த டேட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கா. ஏய் நீ என்னடி ஃப்ரெண்டு இது கூட பண்ணலைனா, மரியாதையாக பண்ணு இதெல்லாம் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா செல்லோ காம்படிஷன் வந்து நீ பண்ணியே ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட, உன்னால் அதை பண்ணவே முடியல இல்லையா, அதே மாதிரி ஒரு காம்படிஷன் இப்போ நடக்குது, நீ போக போகிற 1 மாதத்துக்குள்ளே நடக்குது, அதில் கண்டிப்பாக நீ கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து டைம் ஆகிடுச்சின்னு வேக வேகமாக போயிட்டு இருக்கும் போது ஃபினோ நிற்கிறா, கரெக்டாக காலை நடுவில் விட்டு அவளை விழ வச்சிடறா.
ஹீரோயினோட கண்ணாடியும் அப்படியே எகிரி போய் கீழே விழுந்துடுது. இவளுக்கு டக்குன்னு எழுந்துக்கவும் முடியல. என் கிளாஸ் எங்கே போச்சு அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கா. கரெக்டாக சென்னு வந்து என்ன பண்ணுறானா, காலை வச்சு அப்படியே அந்த கிளாஸை நொறுக்கி உடைக்கிறான். ஐயோ, கிளாஸ் உடஞ்சி போச்சா? ஏய், தெரியாமல் நான் மிதிச்சிட்டேன்ப்பா, சாரி, என் மேலே கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சீனா வேற பேசுகிறா. உடனே இவளுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன பண்ணுறாங்கன்னா, உன் தகுதிக்கு நீ ஸ்டேஜ் ஏறி இதை வாசித்து வின் பண்ணணும்னு நினைக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணுற, இதெல்லாம் பண்ணிட்டு போ, அது எனக்கு கவலை இல்லை. பெரிய இடத்து பையனுங்களை நீ எதுக்கு ஆசைப்படணும், அவன் கூட நெருக்கமாக இருக்காதன்னு சொல்லிட்டு நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன், இன்னமும் நீ அவன்கிட்டயே வேலை பார்த்துட்டு இருக்கல, அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவ சொல்கிறா. உடனே இவ பிடிச்சி கத்துறா, உனக்கு கொஞ்சமாக அறிவு இல்லையா, நீ இந்தளவு ஏன் போகிற, என்னோடய லைஃப்பையே நீ ஸ்பாயில் பண்ணுற அப்படின்னு உடனே ஃபினோ வந்து கையை பிடிச்சிக்கிறா. உனக்கு என்னாடி நீ அவ்வளோ திமுறு, உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது இந்த கப்பை வாங்கறதுக்கும் சரி, அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதுக்கும் சரியா, பெருக்கணுமா, தொடச்சோமா, வீடை கூட்டணுமா, டாய்லெட்டை கழுவணுமா, இதுக்கு மட்டும்தான் உன்னோட தகுதி இருக்குது. நீ பிறந்த வீட்டில் இருந்து வந்தால் அவ்வளோதான் உங்களோட வேலைலாம், ஆனால் நாங்கள்லாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் பிறந்ததே ஐ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காளுங்க. ஃபினோ இவளை இருக்கமாக நல்லா பிடிச்சிக்கிறா. சென்னு என்ன பண்ணுறேன்னா, இதுக்கப்புறம் எப்படி நீ காம்படிஷன் கலந்துக்கிறேன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செல்லுல கம்பி இருக்கும் இல்லையா, அந்த கம்பியெல்லாம் ஒன்று ஒன்றுத்தையும் கட் பண்ணி எடுத்துடுறா ஃபுல்லுத்தையும். அப்படியே இவளை முடிய பிடிச்சி இழுத்து, உன் தகுதிக்கு என்ன ஆசை பண்ணுமோ அதை மட்டும் ஆசை பண்ணு, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் நான் தரேன், அவன் பின்னாடி நீ சுத்திக்கிட்டு இருந்த இதை விட மோசமாக நீ விளைவெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். உடனே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறான், அந்த மாதிரி மோசமான நிலைமையில் உன்னோட சான்ஸ் அன்னைக்கு கையை விட்டு போச்சு, ஆனால் இன்னைக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்றப்போ அதை நீ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு கலந்துக்கிறதும் கலந்துக்காததும் அவ இஷ்டம்னு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கார், ஹீரோ தான் அந்த காம்படிஷன் பற்றி சொல்லியிருக்கார் போல் ஷியான்க்கு. சரி, உனக்கு பழசெல்லாம் அப்போ ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா தான் அவன் திங்க் பண்ணி பார்க்குறான். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா, இவனோட வீட்டை க்ளீன் பண்ணும்போது குடோனில் வந்து பழைய செல்லோ ஒன்று இருந்திருக்கு. சார், நீங்களும் வாசிக்க மாட்டீங்க, இது எதுக்கு சார் அங்கே குடோன்லேயே இருக்குது, வேணுமா வேணாமான்னு பார்த்துட்டு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி சொல்கிறான். உடனே அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வருது, நான் செல்லோ வாசிக்க மாட்டேன், அப்படின்னா ஹீரோயின் தானே செல்லோ வாசிப்பா, வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சு செல்லோ வாசிக்க மாட்டாங்க, அவள் தான் இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இவன் அதை ரிப்பேர் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீ கப்பை வின் பண்ணுவ, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். இவனுக்கு பார்த்த உடனே புரியுது அது. நம்ம இவனும் ஹீரோயினும் சேர்ந்து தான் வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு போகிறாங்க. அப்போ இவன் சொல்கிறான், நீ கவலையே படாத, கண்டிப்பாக வந்து நீ இந்த வாட்டி வின் பண்ணலாம், அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க கூடலாம் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து அங்கே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. உடனே ஹீரோயினையும் கூப்பிட்றாங்க, வாங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை ரொம்ப பாராட்டுறாங்க, அவங்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ அழகாக வாசிப்பீங்கன்னு நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கல, கண்டிப்பாக நம்ம வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் கேட்கும் போது. ஹீரோயின் உட்காந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா சென்னும் இந்த காம்படிஷன் நடத்துகிறாங்க இல்லையா, அதோட சூப்பர்வைசரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவ பார்த்துட்ற நம்ம ஹீரோயினை, உடனே இவ கேட்குறாங்க சூப்பர்வைசர் கிட்ட, வயசான கேடு கட்டிங்க கூட இந்த காம்படிஷனில் கலந்துக்கலாமா என்ன, சின்ன பசங்க மட்டும்தான் கலந்துப்பாங்கன்னு நான் நினச்சேன், ஏஜ் லிமிட்லாம் இல்லையா அவங்களோட காம்படிஷனுக்கு அப்படின்னு சொல்லி சென் கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைங்க, யார் வேணாலும் எந்த வயசில் வேணாலும் சாதிக்கலாம் இல்லையா, அதனால் வந்து யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவளுக்கு இன்னும் காண்டாயிடுது. உடனே ஹீரோயின் எழுதியிருந்ததை பிடுங்கிட்டு கேட்குறா, ஏய், உனக்கே வெக்கமா இல்லையா, இந்த சின்ன பசங்க கிட்டலாம் நீ தோத்து போயிட்டீங்கன்னா அப்புறமா வந்து எங்கே மூஞ்ச வச்சுப்ப, சின்ன குழந்தைங்க கிட்டலாம் தோத்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீயே சூசைட் பண்ணி செத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சு. எனக்கு நல்லா தெரியும் இப்போ நீ இதில் எப்படி வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஹீரோ தானே உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பாக அதை வச்சு தான் நீ வின் பண்ணுவ, இல்லைனா நீ எப்படி வின் பண்ணுவ, அவனை வளைச்சு போட்டு தானே நீ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு பேசுகிறா. ஹீரோயினும் பொறுத்து பொறுத்து பார்த்து டென்ஷன் ஆயிடுறான். பார்த்த நீ முதல் நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் என்கிட்ட சொல்கிறது உனக்கு தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லி, ஆனால் நீ என்னை பார்த்து தானே பொறாமப்படுற, அப்போ வந்து யோசித்து பார்த்தியா யாரோட தகுதி அதிகம்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு யோசித்து பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு பாயிண்ட்டை சொன்னான். இந்த நாள் வரைக்கும் நான் அவன்கிட்ட வந்து ஒரு விஷயத்தையும் சொன்னதில்லை, நீ என்ன என்னெல்லாம் பண்ண, அதுக்கப்புறமா அந்த வயலினை நீ தானே கட் பண்ண, இது வரைக்குமும் நான் அதை சொன்னது கிடையாது, ஆனால் சொன்னேன்னா உன்னோட தகுதி எவ்வளோ அளவு
பண்ணிடணும்னு யோசித்து பாரு அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுற. அவளால் அங்கே எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருடி நீ பாப்ப நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினோட டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து திடீர்னு சொல்கிறாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எங்களோட ஸ்பான்சர் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் வந்து எங்களோட டீமில் இருந்தா அதனால நாங்கள் வேறு ஒரு செலவிஸ்ட்டை வச்சுக்கலான்னு இருக்கோம் சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் இல்லை இல்லை என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒதுங்கிறா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தரா. இது தொலைவில் இருந்து நம்ம சென் பார்த்துட்டு இருக்கா. அப்போ கூட இருக்கன்னு சொல்கிறான், மேடம் இப்போ சோலோவாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இல்லை அவள் பண்ணட்டும் விடு, அவள் வந்து காம்படிஷன் அட்டன் பண்ணட்டும் அதுக்கப்புறம் தோற்று போகிறதுனா என்னன்னு அவளுக்கு புரியணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் உட்காந்து காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஏதோ மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்த உடனே அங்கே பால்கனி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அங்கே எழுந்து போகிறான். அப்போ சென் வந்து இவளை வெளியிலேயே விட்டு உள்ளே லாக் பண்ணி விட்டுடுறான். இவ ஹீரோயின் வந்து கத்துறா, சென் கதவு தோற தயவு செஞ்சு தோற எனக்கு டைம் இல்லை தோற அப்படின்னு சொல்லும் போது நீ இங்கேயே கடந்து சாகுடி அப்படின்ட்டு அங்கேருந்து அவள் போயிடுறான். அவள் அங்கே ஓடி ஓடி சுற்றி சுற்றி பார்க்குறா, பார்த்தா அது மாடி மாதிரி இருக்குது, மேலேருந்து குதிச்சா கீழே தான் குதிக்கணும் போல், வழியே கிடையாது, அதோடு லாஸ்ட்டாக இருக்கு, என்னடா பண்ணுறதுன்னு புரியாமல் முழிச்சுட்டு ஹீரோயின் இங்கேயே நின்றுட்டுருக்கா. ஸோ இதோடு இந்த எபிசோட் முடியுது. எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.